T20 வேர்ல்ட் கப்போட 32nd மேட்ச் நியூஸிலாந்து உகாண்டா கடையில் 15 June 6 AM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேக்ட்ரிஸ்ட்டு ப்ரிவியூ பார்க்க போகிறோம். நியூஸிலாந்து ஸ்ட்ராங்கான டீமாக T20 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், பொதுவான வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி சைடு நிறைய ப்ரிப்பரேஷனோடு இருப்பாங்க. அந்த கண்டிஷன் அடாப்ட் பண்ண பார்ப்பாங்க. மேக்ஸிமம் வேர்ல்ட் கப் நடக்கிற இடத்துக்கு க்ளோஸாக போயிடுவாங்க. ஒரு 1 இயருக்கு முன்னாடி இருந்தே அந்த ஏரியாவை சுற்றி சுற்றி விளையாடுவாங்க. அது வந்து நியூசிலாந்துக்கிட்ட இருக்கிற ஹேபிட்டாக இருந்திருக்கு. அந்த ஒரு விஷயம் அந்த பிளேயர்ஸுக்கு கண்டிஷன் பேஸில் அடாப்ட் பண்ணிக்க உதவியாக இருந்திருக்கு. ஆனால் இந்த வேர்ல்ட் கப்புக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலை. இந்த நியூசிலாந்து பிளேயர்ஸ் நிறைய பேர் ஐபிஎல்ல இருந்தாங்க, ஐபிஎல்லையும் விளையாடாமல் இருந்தாங்க, பெஞ்சில் இருந்தாங்க. அவங்களுக்கு மேட்ச் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற வகை லேகாக இருந்தது. அது இங்கே கேமில் ஷோ ஆகுது. ஃபீல்டிங்கில் ரொம்ப வேஸ்ட்டாக இருந்தாங்க, அதை பார்த்தோம். அதே மாதிரி பவுலிங் பேஸில் ஓகேனா கூட பேட்டிங் பேஸில் டோட்டலாக ரிசல்ட் வரலை. அந்த வகையில் நியூசிலாந்து இந்த சீரீஸ் விட்டு வெளியில் அப்படிங்கிற நிலமையில தான் இந்த மேட்ச் விளையாட போகிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு மேட்ச் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த சீரீஸ் விட்டு அவங்க வெளியில் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஏன்னா இந்த குரூப்பில் ஆப்கானிஸ்தான் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஏற்கனவே தகுதி பெற்றாச்சு அப்படிங்கிற நிலமையில் இந்த மேட்ச் ஒரு டெட் ரப்பர் மேட்ச். ரெண்டு டீம்ஸ்லேயும் சில மாற்றங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் பேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு மைன் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டெம்எஸ்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் கொடுக்குறோம், சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 crore அப்படிங்கிற மாதிரி இந்தியா மேட்சுக்கு இந்த சீரியஸ் முழுமையாகவே கொடுக்குறாங்க, பயன்படுத்திக்கோங்க. மெகா கான்டெஸ்ட் 10 crore ப்ரைஸ் போல் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் 1 crore அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்குது. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஆப். நிறைய ஃபேண்டஸி ஃபார்மட்ஸ் இருக்குது. கிவ் அவேஸ் ரெகுலராக கொடுக்குறனால ஃப்ரீ கான்டெஸ்டில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், அதையும் பயன்படுத்திங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ட்ரினிடாடில் தான் நடக்கப்போது பிரைன் லாரா கிரிக்கெட் அகாடமி. க்ளவுட் கண்டிஷன், மோஸ்ட்லி மழை இருக்காது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். எலி ரெயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் மழை இல்லை அப்படின்றனால கண்டிப்பாக மேட்ச் ஆன் டைமில் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. 6 AM ஸ்டார்ட்டு அண்ட் 8:30 PM அவங்களோட டைம், நைட் மேட்ச்சு. அதனால் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. டியூ ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு கன்சிடரபுளாக இருக்குது. ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிறது எலியாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் டியூங்கிற விஷயம் பெருசாக இருக்காதுன்னு தான் தோணுது. பேட் ஃபஸ்ட்டுக்கு நிறைய வெற்றியை கொடுத்துருக்கு. 4-2 அப்படிங்கிற ரேஞ்சில் பேட் ஃபஸ்ட்டுக்கான வெற்றி அதிகமாக இருக்குது. அதனால் பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட்டு நைட் மேட்ச் அப்படிங்கிற அந்த பேஸில் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு. 164 ஆவரேஜுங்கும் போது டீசெண்டான பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். பட் கண்டிப்பாக இங்கே பார்க்கும்போது 150 பிலோவாக 4 times வந்திருக்கு, 2 times 190 எபோவாக வந்திருக்கு. ஸோ ஒரு சில டைம் ஹையாக இருக்கு, இன்னொரு சில டைமு லோவாக இருந்திருக்கு. இந்த சீரியஸில் மீடியமாக தான், இன்னும் சொல்லப்போனால் லோவாக தான் ஸ்கோர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. எலி பால்ஸு நல்ல ஸ்விங் கிடைக்குது, எலியை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஸ்பின்னர்ஸ் லேட்டராக ஓகேவா கண்டிப்பாக போல் பண்ண முடியும், டேர்னும் கிடைக்குது, பிச்சு கொஞ்சம் ஹார்டராக தான் இருக்குது. அந்த வகையில் இனிஷியல் ஸ்விங் லேட்டர் பேஸில் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அசிஸ்ட் அப்படின்ற அந்த இடத்துல போய்கிட்டு இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்டார்டில் எக்ஸ்ட்ரா ஸ்விங் கிடைக்கும் அப்படின்னு தோணுது. கண்ட்ரோல் பண்ணுற போல ஸ்விங் பண்ணக்கூடிய போலர்ஸ் அந்த இடத்துல எஃபெக்டிவாக இருக்க முடியும். அதனால தான் இந்த படிக்கிற கொண்டு செகண்ட் இன்னிங்ஸ் இல்லாமல் எளிதாக ஜெயிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குது. டஃப்பாக தான் போய் ஜெயிக்க முடியும், அதை பார்க்கணும். இருந்தாலும் பார்க்கணும் அந்த டைமில் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க டாஸ் வின் பண்ணுற கேப்டன். ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. டெஃபினட்டாக நியூசிலாந்து அப்பர் ஹேண்டு. இன்னொரு பக்கம் உகாண்டா சிறப்பாலாம் இல்லை, ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ஆனால் அவங்க பவுலிங் சைடில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்காங்க. குறிப்பாக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பார்க்கணும். ஏன்னா நியூசிலாந்து ஸ்பின்னர்ஸை கேக்கா கஷ்டப்படுவாங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். சில ஸ்பின்னர்ஸை பெட்டராக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்காங்க, அவங்க மேனேஜ் பண்ணி விளையாட முடியும். சின்ன டீமு பெரிய டீம் அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் நம்ம டீமை போட்டுட்டு போகிறது பெட்டர். நியூசிலாந்து ஈஸ்ட் சோதி, மார்க் சாப்மேன், மேட் ஹென்றி அண்ட் பிரேஸ்வர்ட் இவங்கெல்லாம் பெஞ்சில் போன மேட்ச்சில் இருந்தாங்க. அப்படியே தொடருவாங்களா இல்லை அவங்களில் ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஈஸ்ட் சோதி நல்ல பவுலர் அண்ட் காம்பினேஷன் அவர் மிஸ் பண்ணி போகிறாங்க. சாப்மேன் டீசெண்டான மிடில் ஆர்டர் பேட்டர், டாப் ஆர்டரில் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கோம். ஹென்ரியோட ஸ்விங் பவுலிங் நல்லா தெரியும், எக்ஸ்ட்ரா பேஸும் சில நேரங்களில் கொடுக்க முடியும். பிரேஸ்வெல்லோட ஆஃப் பிரேக் போலிங் அண்டு பேட்டிங் பேஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு. ரீசன்ட் இயர்ஸில் இன்ஜுரி கன்சர்ன் அவருக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நேஷனல் டீமில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற இடத்துல நல்ல பர்ஃபார்மன்ஸ் டொமஸ்டிக்கில் கொடுத்தும் வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தார். வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் ஒரு சில மேட்சஸ் நல்லா பண்ணதுக்கப்புறம் இன்ஜுரி கன்சர்ன் தொடர்ந்து இருந்தனால அவரை ட்ராப் பண்ணி போக வேண்டிய அவசியமாக இருந்தது.
திருப்பியும் அவரை கால் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு காம்பினேஷனாக அவரை மிஸ் பண்ணுறாங்க. பார்க்கணும் அவருக்கான வாய்ப்பு இருக்குமா, இருந்தாலும் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னா. சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க உகாண்டா டீமில். கான்வே ஃபின்ஆலன் ஓப்பன் பண்ணுறாங்க. கான்வேயோட ஃபார்ம் டோட்டலாக டவுனாக இருக்குது. ஃபின்ஆலன் பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிறத கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கறது கிடையாது. ஓகேவான ஹிட்டிங் எபிலிட்டி, என்ன சொல்லப்போனால் ஹிட்டிங் எபிலிட்டி பயங்கரமாக இருக்குது, ஆனால் கன்சிஸ்டன்ட் அப்படின்றது அப்படி இருக்கும் உங்கள்கிட்ட இருக்காது. ரவீந்திராவோட பர்ஃபார்மன்ஸு ஓகே, ஆனால் அவருமே குயிக்காக ஆட பார்க்குறாரு. அவரோட நம்பர் T20லன்னு பார்க்கும்போது சிறப்பாலாம் கிடையாது. ஒன்டே ஃபார்மெட்டில் ஒன்டே வேர்ல்ட் கப்பில் பயங்கர சைன் பண்ண ஒரு ஸ்டாராக இருந்தார், ஆனால் T20ல முதல் மேட்ச்சில் எடுக்கவே இல்லைங்கும்போது அண்டர்ஸ்டாண்டபிளி அவரோட அந்த அவுட் அண்ட் பெஸ்ட்டாக இல்லைன்னு புரிஞ்சுக்க முடியுது. கேன் வில்லியம்சன் டீசெண்டான பிளேயர், இந்த ஃபார்மெட்டுக்கு பெஸ்ட்டானா இருந்திருக்கார், பட் இப்போதைக்கு இல்லாமல் இருக்கார் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. டெரல் மிச்சர் டோட்டலாகவே டச்சில் இல்லை. பிலிப்ஸ் ஓகேன்னு சொல்லலாம், ஆனால் அவருமே நிறைய வாய்ப்போடு இல்லை. சன்ரைசர்ஸுக்கு விளாண்டார், ஆனால் லெவனில் இல்லாமையே இருந்தார், பெஞ்சிலே ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருந்தார். அதை பார்த்தோம். ஜேம்ஸ் நீசம் சான்னர் அந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்குது. ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் நல்லா பண்ண முடியும். உங்கள் குவாலிட்டி பேட்டிங் கொடுத்துருக்காங்க. மேலே இறங்கி டொமஸ்டிக்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் சான்னர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நீசமும் மேலே இறங்கி நல்லா பண்ணியிருக்காரு. கரீபியன் ப்ரீமியர் லீக்கில் நிறைய விளாண்டுருக்கனால அந்த அனுபவத்தில் ஓரளவுக்கு நல்ல போலிங், நல்ல பேட்டிங், நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் நீசமால் கொடுக்க முடியும். ட்ரெண்ட் போல்ட்டு, சவுத்தி, ஃபர்குசன் இவங்கெல்லாம் கிளாஸ் போலர், செம்மையாக பண்ண முடியும், இந்த குவாலிட்டி ஷோ பண்ண முடியும். பார்க்கணும் உகாண்டா இந்த டீமுக்கு பெஸ்ட் பேட்டராக செசாசி இருந்திருக்கார். இந்த சீசனில் ரைட்டாக மீடியம் போடக்கூடிய அவரை விக்கெட் கீப்பராக மாற்றி நிறுத்தினாங்க. அவர் விக்கெட் கீப்பிங்கில் தடுமாறுற அந்த ஒரு விஷயம் கான்ஃபிடெண்ட்டாக டோட்டலாக டவுன் பண்ணிடுச்சு. அதனால் பேட்டிங்கில் டிஸ்பிளே ஆகலை. அதை பார்க்கணும். அந்த வகையில் மாற்றிட்டு ஒரு பக்கம் ஆச்சலம் சைடு போகலாம். அவர் தான் ரெகுலர் விக்கெட் கீப்பராக இருந்திருக்கு. ஆச்சலம் அந்தளவுக்கு கிரேட்டாக பேட்டிங்கில் கிடையாது. ஒரு பேட்டர் பேஸில் யோசிச்சது செசாசிக்கு க்ளோ கொடுத்தாங்க, ஆனால் அவர் சக்ஸஸாக இல்லை. முக்காசா டீசெண்டான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், இவர் விக்கெட் கீப்பர்னு சொல்லலாம். இவர் பார்ட் டைம் நிறைய டைம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஃப் பிரேக் போலிங்கும் தனிப்பட்ட முறையில் பண்ண முடியும். அபுயா டீசெண்டான ஹிட்டிங்கு, ஆனால் அந்தளவுக்கு பெஸ்ட்டெல்லாம் சொல்ல முடியாது. இந்த டீமுக்கு பேட்டிங் பேஸில் ஓகேவான பர்ஃபார்மன்ஸு செசாசியால் கொடுக்க முடியும். ரியாசட்ஸ் அலிசா இந்த சீசன் நல்லா பண்ணிகிட்ருக்கதை பார்க்குறோம். ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போக முடியும், ஓரளவுக்கு தாக்க பிடிக்க முடியும். பேஸ் போட்டாலும் ஸ்பின் போட்டாலும் ஹிட்டிங் பேஸில் வேகமாக அடிப்பார்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அது சின்ன டீமாக இருந்தால் அதையுமே பண்ண முடியும். இந்த மாதிரி பெரிய டீம் கேக்கின்ஸ்டா மேனேஜபிளாக ரியாசட் அலிசாவால் இருக்க முடியும். ரம்ஜானியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர். இவர் மும்பையை சேர்ந்த பிளேயரு, செம்மையாக அங்கேயே விளையாண்டுருக்காரு. அதே நேரத்தில் உகாண்டாவுக்கு போய் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், இந்த டீமுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கார். இன்னொரு பக்கம் தினேஷ் நாக்ராணி, ரெண்டாம் மேட்சில் அந்தளவுக்கு போலிங் பேஸில் பயன்படுத்தலை, போன மேட்ச் பயன்படுத்தினாங்க. போலிங்கில் நல்லா பண்ணார். ஃபஸ்ட் மேட்ச்சில் நிறைய ரன்ஸுக்கு போனார் அப்படின்றதுனால ஸ்பின் பேஸில் போன மேட்ச் போனாங்க. அதில் போன மேட்சுக்கு மொதல் மேட்ச் போனாங்க, அந்த இடத்துல சக்ஸஸ் கிடைச்சிது உகாண்டாவுக்கு. நக்ராணி போன மேட்சில் பவுல் பண்ணார், அவர் நல்ல பவுலிங் கொடுக்க முடியும். அந்த குவாலிட்டி பவுலிங் அவர்கிட்ட இருக்குது, அந்த பேஸில் ரிசல்ட் வந்தது. மியாஜியோட பவுலிங் டீசெண்டாக இருக்குது, அவர் ஹிட்டிங் பேஸ்லேயும் டீசெண்டாக தெரிகிறாரு. இவர் வந்து இந்த சீசனில் ஃபைண்ட் இந்த டீமுக்கு அப்படின்னே சொல்லலாம். வைஸ்வா ஓகேவான பேட்டர், பவுலிங் பேஸில் கன்சிடர் பண்ணுறதில்ல. பிரைன் மசாபா இந்த டீமுக்கு லீடரு, பேட்டிங்கில் டவுனில் தான் வர்றார். ஆல்ரவுண்டர் அப்படின்னா கூட அந்தளவுக்கு பேட்டிங் பேஸில் பிரமாதமாக தரல, நான் பவுலிங்கில் நல்லா பண்ணுற அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் முதல் போட்டியில் ஒரு பவுல் பண்ணாரா அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி தான். ஏன்னா ஓவராலாக அவரோட நம்பர் பேஸில் பார்க்கும்போது நிறையெல்லாம் பவுல் பண்ண மாட்டார், மேக்ஸிமம் மேட்சஸில் பவுல் பண்ணி பார்க்கல. பட் இந்த சீசனில் எல்லா மேட்ச்லேயும் அவரோட ஃபுல் கோட்டாக வீசுகிறார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறார். ஸோ அந்த மாதிரி பார்க்குறோம். அதுக்கு காரணம் முதல் போட்டியில் கிடைச்ச கான்ஃபிடென்ட்னு சொல்லலாம். நல்லா பவுலிங் கொடுத்தார் முதல் போட்டியில். கேவுட்டா டீசெண்டான போல இனிஷியல் அண்ட் எண்ட் ஓவர்ஸில் வீசக்கூடிய குவாலிட்டி. சுபுகா எக்ஸ்பீரியன்ஸு, இந்த சீசனில் சீனியர் பிளேயர்னால் இவர் தான். இந்த டீமுக்கு மட்டும் கிடையாது, ஓவராலாகவே அதிகபட்ச வயது உள்ள ஒரு பிளேயர் அப்படின்னா இவர். அந்தளவுக்கு அனுபவம் வச்சுருக்காரு. ஒரு மேட்ச்சில் 4 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தார். அந்த ஒரு விஷயம் பார்க்கணும். 4 ஓவர் போட்டு 4 ரன்னு 2 விக்கெட் எடுப்பீங்கும்போது அண்டர்ஸ்டாண்டபிளி என்ன மாதிரி போலிங் போட முடியும் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காரு. பட் ஏற்கனவே லெக் பிரேக்கு, இன்னொரு பக்கம் ரம்ஜானி இருக்கிறதுனால இவருக்கான ஓவர்ஸு முழுமையாக கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. போன மேட்ச்சு கொஞ்சம் அடி வாங்கினார், அதையுமே பார்க்கணும், மைண்ட் பண்ணிக்கோங்க. பிலால் ஹாசன் இந்த டீமுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கார் விக்கெட் டேக்கிங் பேஸில், ஆனால் அவரை கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க. அது காரணம் மியாச்சியோட போலிங் அண்ட் கேவட்டாவோட போலிங் நல்லா இருக்குது. எண்டு ஓவர்ஸில் அவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணுறதுனால பிலால் ஹாசன் சைடு போகலை. இன்றைக்கி எதுவும் போகிறாங்களான்னு பார்க்கணும். இந்த டீமுக்கு விக்கெட் பேஸில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்தவர் சென்யாண்டோ தான்.
அவரை கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க. ஒரு இடத்துல ஒன்ஸ் அகெயின் ரம்ஜானி அதே நேரத்தில் சுபுகாலாம் நல்லா பண்ணுறதுனால இன்னொரு லெஃப்டாம் ஆத்தராக்ஸுக்கு போக வேணாங்கிற ஆங்கிளில் போயிடுறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ பார்க்கலாம் அவருக்கான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்குமா, ரோனாக் பட்டேல் டீசெண்டான ஓப்பனிங் பேட்டர் அவருக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். மேட்ச் ஃப்ளோன்னு பார்க்கும்போது நியூசிலாந்து பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி இப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பு, ஆனால் தே லெவனோட போவாங்கங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. இது டெட் ரப்பர் அப்படின்றதுனால சில மாற்றங்கள் இருக்கலாம். உகாண்டா இந்த டீமும் சில மாற்றங்கள் செய்ய வாய்ப்பு இருக்குது. சில பெஞ்ச் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், வேர்ல்ட் கப்பில் ஒரு மேட்ச்லையாவது விளையாட வைக்கணுங்கிற ஆங்கிளில் போவாங்க. சின்ன சின்ன டீம்ஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த பேஸில் சில மாற்றங்கள் இருக்கலாம். பவுலிங்னு யோசிக்கும் போது ஆப்ஷன் நிறைய இருக்குது. ரச்சின் ரவீந்திரா போல் பண்ண முடியும், வில்லியம்ஸன் கூட ஒன்ஸ் போல் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த வகையில் ரெண்டு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆலன் கான்வே உங்களை தவிர எல்லாருமே போல் பண்ண முடியும்னாலும் ரவீந்திராவுக்கு வாய்ப்பு அவ்வளோ கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். டெரல் மிச்சலுக்கு இண்டோரில் கொடுக்குறாங்க, ஆனால் முதல் போட்டியில் இண்டோரில் கொடுக்கும்போது 16 ரன், போன மேட்ச்சில் 19 ரன் அப்படிங்கிற மாதிரி போனார். ஸ்டில் நம்புவாரா அப்படிங்கிறது கேள்வினால மிச்சலை பவுலிங் பேஸில் நிறைய யோசிக்க வேண்டாம். பிளிப்ஸு ஹேண்டியாக சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஒரு கன்சிடரேஷனுக்கு போகலாம். ஒரு பாயிண்டில் யோசிக்கும்போது ஈஸ்ட் சோதியாவது வந்தால் அந்த ஆப்ஷனும் அடிப்படும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். நீசம் சான்னர் போல்ட்டு சவுத்தி ஃபோகுசன் அப்படிங்கிற மாதிரி ஃபைவ் போல்டு ஸ்டிக்கில் போகலாம். ஒருவேளை ஈஸ்ட் சோதி வந்தால் அவருக்கான ஓவர்ஸ் நிறையா கிடைக்கும். நான் ஒரு லெக் பிரேக் கூகுளி போடக்கூடிய போலர் அப்படின்றனால ஃபுல் கோட்டானு யோசிக்கும் போது சான்னர் போல்ட்டு ஃபோகுசன் சவுத்தியும் இந்த இடத்துல யோசிச்சு ஆகும். போன மேட்ச்சில் நீசம் கூட முழுமையான ஓவர் கொடுத்தாங்க அப்படின்றத மைண்ட் பண்ணிக்கிங்க. ஸ்லாகில் போல்ட் அண்ட் ஃபோகஸனாக யோசிக்கிறோம். சவுத்தி கொஞ்சம் ஏழையாக முடிச்சுருவாங்க. ஒருவேளை சவுத்தி எண்டு ஓவரில் வச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உகாண்டாவோட போலிங்னு பார்க்கும்போது ரம்சானி, நக்ராணி, மியாக்கி, வைஸ்வா கூட போல் பண்ண முடியும், அதை பார்க்கணும். அண்டு முக்காசா போல் பண்ணக்கூடிய எபிலிட்டி வச்சுருக்கவர் தான், ஆனால் வைஸ்வா அண்டு முக்காசாவுக்கு போலிங் கொடுக்கறதில்ல. மசாபா, கே ஓட்டா அண்டு சுபுகா இவங்கெல்லாம் போல் பண்ணுவாங்க. இதில் ஃபுல் கோட்டான்ற இடத்துல ரம்சானி மோஸ்ட்லி போல் பண்ணிடுவார் நம்புகிறோம். அண்ட் மசாபா முழுமையாக எடுத்துக்கிறாரு. கியூட்டா டீசெண்டான போலிங் எண்ட் ஓவர், இனிஷியல் ஓவர் எண்ட் ஓவரில் வீசுகிறாரு. மியாச்சியோட போலிங்கும் நிறையா இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. எண்ட் ஓவரில் கூட ஒரு வருவார் மோஸ்ட்லி எண்ட் ஓவரில் வீசக்கூடிய ஒரு பவுலராக இருந்திருக்காரு. அந்த பேஸில் கியூட்டா அண்ட் மியாஜி எண்ட் ஓவரில், அதில் நக்ரணியோட ஓவர் அதிகமாக இருந்ததுன்னா மியாஜி ஓவர் குறைய வாய்ப்பு இருக்குது, அதை பார்க்கணும். ஃபேண்டசி பிக் பிக் பேஸில் யோசிக்கும்போது ஹை பிக்கில் கண்டிப்பாக டென் போல்ட்டு, இந்த மாதிரி ட்ராக் இனிஷியல் விக்கெட்ஸ் விழுது அப்படிங்கும்போது டென் போல்ட்டை யோசிச்சாகணும். ஃபோகுசன், கான்வே இவங்கெல்லாம் டாப்பில் இருக்காங்க. இதில் பிக் பேஸில் மிச்சில் குறைவாக எடுத்திருக்காங்க. சில நேரத்தில் போல் பண்ணால் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் பேட்டிங் பேஸ்லையும் இவரை கன்சிடர் பண்ணணும். டாப் ஆர்டர் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. நல்ல டச்சில் ஃபின் ஆலனோ கான்வேவும் இல்லாத இடத்துல மிச்சல் ஒருவேளை ரோல்குள்ளே வரலாம் அப்படிங்கிற பேஸில் யோசிக்கணும். அது ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி சூழலில் இருந்தால் மிச்சலாக கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் பவுலிங்லேயும் ஒரு சில ஓவர் கொடுக்கலாம். எண்ட் ஓவரில் இருக்கிற பட்சத்தில் ஒரு டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இவர்கிட்ட இருக்குது. இந்த சீசனில் தான் அவ்வளோவா கிரேட்டாக இல்லை. போன வேர்ல்ட் கப்பில் நல்லா பண்ணதை பார்த்தோம். ஐபிஎல்லில் பொறுத்த வரைக்கும் அப்படியே டவுன் ஆனார். கொஞ்சம் டவுன் ட்ராக் இருந்தது இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் கூட அந்தளவுக்கு சிறப்பாக விளையாடலை. அதை இங்கேயுமே கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது பார்க்குறோம். அண்ட் ரியாசத் அலிசாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் உகாண்டாவுக்கு இருந்தால் இவர் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பார். பெரிய அளவு ரன்ஸ் அடிக்காட்டி கூட ரன்னை பால் இன்னும் சொல்லப்போனால் 30 பாலுக்கு 20 ரன்னு அப்படிங்கிற மாதிரி நிறைய பால்ஸ் பிடிக்கக்கூடிய குவாலிட்டி இருக்குது. அந்த இடத்துல இவரை கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை போலிங் உகாண்டா ஃபஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல ரியாசத் அலிசாவை பெருசாக யோசிக்க வேண்டாம். பவுலர் சைடு போய்க்கலாம். ரியாசத் அலிசாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங்லேயும் சில ஓவர் வீசலாம். அந்த மாதிரி ஆங்கிள் யோசிச்சு கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நக்ரணி, மியாச்சி இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஆல்ரவுண்டர்ஸ், கன்சிடர் பண்ணலாம். நக்ரணி சில நேரங்களில் போல் பண்ண, போன மேட்ச் போலிங் கொடுத்ததை வச்சு இந்த மேட்ச் கொடுப்பாருன்னு நம்ப முடியல. ஃபஸ்ட் மேட்ச்சில் நிறைய கொடுத்தாரு, நான் ரன்ஸுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கடுத்த மேட்ச் கொடுக்கவே இல்லை சுத்தமாக. அண்டு பார்க்கலாம் ஸ்பின்னர்ஸை அதிகமாக வச்சு டாமினேட் பண்ண பார்க்குறாங்களா. பட் ட்ராக் அப்படிங்கிற வகையில் பேஸருக்கு சப்போர்ட் பண்ணுது, ஸ்பின்னர்ஸுக்கு லேட்டர் பேஸில் ஓகேவாக ஓரளவுக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். மியாச்சி எண்ட் ஓவரில் வீசுறதுனால கண்டிப்பாக கன்சிடரபுளாக பார்க்கணும். கேப்டன் பேஸில் யோசிக்கும் போது ட்ரெண்ட் போல்ட்டு, லாக்கி ஃபர்குசன், டிம் சவுதி, ஃபாஸ்ட் பவுலர்ஸு இவங்களை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். 7 விக்கெட்ஸ் விழுது அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் பார்க்கும்போது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸு இவங்களை, அவங்கள தான் சேஃபு. ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா டாப் ஆர்டரில் கான்வே, க்ளவ்வருக்கு அவர் பண்ணுறாரு. பட் கண்டிப்பாக ஃபஸ்ட் போல் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் இது வந்து ரிஸ்க்கான ஒரு விஷயம். இனிஷியலாக விக்கெட் விழுது, ஈவன் செகண்ட் பேட்டிங்கில் கூட அந்த ஸ்டார்ட்டில் நல்ல ஸ்விங் கிடைக்குது, அங்கே அவ்வளோ மேனேஜ் பண்ணி பேட் பண்ணுறது ஈஸி கிடையாது. பார்க்கணும்.
சாண்டனரோட போலிங் ஒரு பாயிண்டில் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு சம் அடி வாங்கியிருக்காங்க உகாண்டா. ஸோ அதை மைண்ட் பண்ணோன்னா சாண்டனர் பெட்டர் அவுட் புட் கொடுக்கலாங்கிற ஆங்கிளில் யோசிக்கலாம். ஜேம்ஸ் நீசம் கூட பவுலிங் பேஸில் முதல் போட்டி அவர் விளையாண்ட இடத்துல 4 ஓவர் போட்டாருங்கிறனால அதே பாயிண்டில் இந்த இடத்துலையும் 4 ஓவர் போடுவார்னு நம்பி வேணால் யோசிக்கலாம். ரிஸ்க் இருக்குது, ஒரு வேளை ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி தான் நீசமோட பேட்டிங் டிஸ்பிளேவும் இருக்கும். அந்த நேரத்தில் பவுலிங் அடிஷனல் ஆட் ஆகும்போது ஓரளவுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு வர முடியும். ஒரு முயற்சி பண்ணி வேணால் பார்க்கலாம். ஆலனு இவங்களெல்லாம் யோசிக்கலாம்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, ட்ராக் இனிஷியல் டஃப்னஸை ஷோ பண்ணுது. அந்த இடத்துல இவங்களை எடுக்கணுமா, எடுத்தால் கூட ஓகே கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கணுமான்னு யோசிக்க வைக்குது. கண்டிப்பாக நியூசிலாந்தோட போலர்ஸ் கேப்டனாக வைஸ் கேப்டனாக வர்றதுக்கு வாய்ப்பு. டீம் பாருங்கள், மசாபா, ரம்சானி, கேவுட்டா இவங்களாம் நான் வந்து உகாண்டா சைட்லேருந்து எடுத்திருக்கேன். அடிஷ்னலாக நம்ம வந்து தினேஷ் நக்ரானி எடுக்கலாம், அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பக்கம் மியாச்சி, இந்த 5 பிளேயர்ஸை கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணலாம். ஒருவேளை ஃபஸ்ட் பேட்டிங் உகாண்டா பண்ணுற மாதிரி இருந்தால் கொலாப்ஸ் ஆவாங்க, டோட்டலாக கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு. அந்த மாதிரி இடத்துல ரியாச சலீசான் நல்லா பண்ணுவார், அவரை வந்து கொஞ்சம் யோசித்து பிக் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணலாம். போல்ட்டு ஃபோக்கஸ்னா கேப்டன்ஸ் கேப்டன் எக்ஸ்ட்ரா பேஸ் ஃபோக்கஸ்ன்ற இருக்குது, இந்த எக்ஸ்ட்ரா பேஸில் கண்டிப்பாக தாங்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஃபோக்கஸ்னா வைஸ் கேப்டன் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கலாம். நியூ பால் ஸ்ட்ரிங்கு கண்டிப்பாக பிச்சு சப்போர்ட் பண்ணுது, அந்த வகையில் இவரையும் ட்ரை பண்ணலாம். டிம் சவுதியும் நியூ பால் வயசு வர அந்த சப்போர்ட்டும் அவருக்கு இருக்கும். நீசம் சாண்டனர் இவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி நியூசிலாந்து இருந்தால் அப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு இவங்கள முயற்சி பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். கான்வே டீசன்ட் சாய்ஸ் அப்படின்னா கூட அந்தளவுக்கு ரீசன்ட் டேஸில் கிரேட் டச்சில் இல்லை. அண்ட் நியூ பால் கண்டிப்பாக எந்த பேட்ஸ்மேனையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு இடமா இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கான்வேவை கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இருந்தால் கூட ஓரளவுக்கு க்ளவ் பாயிண்ட்டு ஒரு 30-40 ரன்ஸ் அடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு யோசித்தா கான்வே கூட முயற்சி பண்ணலாம். ஏன்னா கான்வேயோட மினிமம் டெம்ப்ளேட்டு இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் ஃபஸ்ட்டு 20 பால்ஸ் மேனேஜபிளாக பிடிச்சிட்டா பெரிய இன்னிங்ஸாக கொண்டு போகக்கூடிய குவாலிட்டி ஒரு ஷோ பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடமா யோசிச்சு பார்த்தா கான்வே பெட்டராக கூட யோசிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.